பிரத்திகல்பிதகல்போ எம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான் அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக பார்த்தா சொல்ல முடியும் இன்னொன்று நிறைய ஜாதகங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமிங்கில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்குமே வந்து பிழை இருக்கிறது அந்த பிழையை திருத்துவிட்டு செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான பலன்கள் அப்படி பார்க்கும்போது தான் பலன்கள் கரெக்டாக செட் ஆகும் முப்பத்தி எட்டு செகண்டில் இருந்து நாற்பத்தி எட்டு செகண்டுக்குள்ளே ஒரு ஜாலகம் மாறிடும் அதனால் வந்து சில பேர் வந்து ராகுகால எமகண்டம் மாதிரி எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே பிறந்தாங்க சார் பார்த்து சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறதுலாம் வந்து அதே மாதிரி தான் ரெண்டரை நாளைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி எப்படி பலன்கள் பார்த்து சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லை நேரில் வந்து என்ன மீட் பண்ணோன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சவ்வேக்கு வலதுபுறமா இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னை பார்க்கலாம் நவம்பர் மாதத்திற்கான பழன்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரனும் கேத்துவும் இணைகிறது ஒரு மண்டல ஒரு தெரியாத ஒரு குழப்பம் தெரியாத டென்ஷன் இன்னொன்று சுக்கரன் அந்த இடத்துல நீச்சமாக வேற போயின்னு இருக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை துணையினால பிரச்சனை நம்மடைய எண்ணங்கள் தப்பு தப்பாக போகிறது நிறைய டவுட் கிரியேட் ஆகுது மற்றவங்கள வந்து டவுட் படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கும் ரெண்டாவது தலை வலி வேதனைகள் பயங்கரமான சளி தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் ஏன்னா சுக்கரன் கேத்து இணையும் பொழுது ராசிக்கு சளி தொந்தரவுகள் பயங்கரமாக கொடுக்கும் அது எதனாலன்னா மெயினாக சுக்ரன் அப்படிங்கிறது ஏசி அதே மாதிரி சில்டு இடங்கள் அதுலேருந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது சரி அது என்ன பண்ணோம் இன்னொரு ஜோனில் பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்துல சூரியன் நீச்சம் நம்ம பேசுறதெல்லாம் தப்பாகவே போயிட்டுருக்கோம் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க செலவெல்லாம் தண்டமாக போயிட்டுருக்கோம் வீட்டில் பெரியவங்களுக்கும் நம்மளுக்கும் எப்பவுமே சண்டைகள் வீட்டில் முதல் குழந்தை இருக்கான்னா அந்த ஆண் குழந்தைக்கும் நம்மளுக்கும் சண்டைகள் கொடுத்துட்டுருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் இன்னொன்று ஒரு சொத்த பல்லு பிரச்சனை கொடுத்து அந்த பல் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் மூன்றாம் இடத்துக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு சுக்ரனும் சாரி சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்றதுங்கிறது மன வலிமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மொபைல் இன்டர்நெட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காண முடியும் நிறைய பேருக்கு சாஃப்ட்வேரில் உத்தியோகம் கிடைக்கும் எட்டாம் இடம் காலபட்சனுக்கு எட்டாம் இடமாக இருக்கனால நிறைய பேருக்கு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு ஹை ப்ரொஃபைல் செக்யூரிட்டிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டெஸ்டிங் அனாலிசிஸில் பெரிய பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வீடு விற்று நல்ல பணம் வரும் எதிர்பாராத தன லாபம் கொடுக்கும் இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துன்னு ஆக்சுவலாக கன்னி ஒரு பெரிய ஒரு நிம்மதி விரும்பச்சு விடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது சதவீதம் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமையிலும் தாயார் வழிபாடு செய்து ஏற்றத்தை கொடுக்கும் குங்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் உடம்பு நன்னா செட்டாம் ஸோ நல்லா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க